புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்திய அம்மா உணவக ஊழியர் பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. சென்னை சூளைமேடு பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் கீதா என்பவர் பணிபுரிந்து வந்தார். இவர் வருடந்தோறும் அம்மா உணவகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் அன்று அவரின் புகைப்படத்தை வைத்து மரியாதை செலுத்தி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 24 ஜெயலலிதாவின் பிறந்த நாள் என்று அம்மா உணவகத்தில் சக ஊழியர்களுடன் இணைந்து அவரின் புகைப்பட பேனரை வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார். இதனை அறிந்து அப்பகுதி 109 வார்டு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சுகன்யாவின் கணவர் செல்வம் கீதாவை உடனடியாக பணி நீக்கம் செய்துள்ளார். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் முதல் மேயர் வரை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கீதா குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் ரூலிங் பார்ட்டி, நாங்கள் இங்கே இருக்கும்போது இவங்க எதுக்கு வந்து எனக்கு நீங்கள் எப்படி வந்து பத்திரிக்கை வைப்பீங்க அப்படின்னு சொல், நீங்கள் எப்படி நோட்டீஸ் வைப்பீங்க, அம்மா பேனர் எப்படி நீங்கள் வைப்பீங்க, எங்கள் கட்சி நீங்கள் வந்து எப்படி பேனர் வைப்பீங்க, அம்மா பேனர் வைக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? நான் சொல்ல, அம்மாவோட விஸ்வாசிங்க, அம்மாவோட பிறந்தநாள், அவங்க வந்து இறந்துட்டாங்க, அந்த விஸ்வாசத்தில் நான் வந்து பேனர் வச்சேன், யாரையும் கேட்டலாம் நான் செய்யலை, என்னோடய தனிப்பட்ட முயற்சி தான். இது நான் வச்சது தப்புன்னு சொன்னீங்க, நான் அப்பயே நான் ரிமூவ் பண்ணியாச்சு, இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருங்க, என்னை எதுக்கு வேலையை விட்டு வெளியில் போக சொல்கிறேங்க? நான் ஆஃபீஸர்கிட்ட ரொம்ப டஃப்னு கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் நான் வேலையில் சேர்க்கிறேன்.